காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி நடிகர்கள் நடத்திய போராட்டம் பயனற்றது என்று அதில் கலந்து கொள்ளாமல் சிம்பு புறக்கணித்தார். காவிரி பிரச்சனையில் அரசியல்வாதிகளை ஒதுக்கிவிட்டு இரு மாநில மக்களும் சமாதானமாக பேசி தீர்க்க வேண்டும் என்றும் ஆலோசனை தெரிவித்துள்ளார். சிம்புவின் கருத்துக்கு கர்நாடகாவில் பலர் ஆதரவு தெரிவித்தனர். அங்குள்ள தமிழர்களுக்கு தண்ணீர் கொடுத்து தங்களுடைய ஒற்றுமையையும் நிரூபித்தனர். இந்நிலையில் நடிகர் சிம்பு சேலம் சென்றுள்ளார். அங்கு தூர்வாரப்பட்ட ஏரியை பார்வையிட்டுள்ளார். அதன் பின் பேசிய சிம்பு, காவிரி பிரச்சினை குறித்து நான் பேசியதற்கு சிறந்த ஆதரவு இருந்தது. சும்மா பேசிவிட்டு இருந்து விடாமல் ஏதாவது செய்ய வேண்டும் என்றும் தோன்றியது. இதற்காக பியூஷ் மனுஷனிடம் பேசினேன். அவர் நிறைய ஐடியாக்கள் கொடுத்தார். இதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக சேலம் வந்தேன். நீர்நிலைகள், காடுகள் மற்றும் மலைகள் பாதுகாப்பு குறித்து விரைவில் விழிப்புணர்வு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளேன். நான் அரசியல் நோக்கத்துடன் எதையும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூடியூப் ஆப்ல மாலை மலர்னு டைப் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.